ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பேபிஸ்க்கு உடல் எடையை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் விட்டமின் ஏ, சி, கால்சியம், அயன், பொட்டாசியம், ஃபைபர், ஃபோலிக் ஆசிட், விட்டமின் இ அண்ட் கே அதிகமாக இருக்குது. இது பேபியோட ஸ்கின்னை க்ளோவாக வச்சுக்கும், ப்ளஸ் முடி வளர்ச்சிக்கும் உதவும். பேபியோட 7th month இதை கொடுக்கலாம். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் பப்பாளி பழம் எடுத்திருக்கேன். மார்னிங் டைமில் உங்கள் குழந்தைக்கு பப்பாளி கொடுங்க, அவங்க ஈஸியாக மோஷன் பாஸ் பண்ணுவாங்க. இந்த பப்பாளியை தோல் சீவி இந்த விதை பகுதியை ஸ்பூன் வச்சு எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பப்பாளி குழந்தையோட மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும். இதில் இருக்க விட்டமின் சி பேபியோட இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணும். ஒரு சின்ன சைஸ் வாழைப்பழம் தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். பேபிஸ்க்கு டெய்லியும் ஒரு பனானா கொடுக்கறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது, ப்ளஸ் வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரெசிபி உங்கள் குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி பனானா அண்ட் பப்பாயை ரெண்டையும் தனித்தனியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஒரு ஒரு நியூ ஃபுட்டுக்கும் இடையில 3 days கேப் விடணும். அப்போ தான் பேபிக்கு எந்த ஃபுட் செட் ஆகலைன்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த 3 days எந்த ஒரு அலர்ஜியும் பேபிக்கு வரலனா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணி பியூரி செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஃபுட்டுக்கும் அப்படி தான் ஃபாலோ பண்ணணும். மிக்ஸி ஜாரில் கட் பண்ண பப்பாளியும் வாழைப்பழமும் சேர்த்துக்கிறேன். பப்பாயா அண்ட் பனானா ரெண்டும் பேபிக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ நான் இதை டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். என்னோடய குழந்தைக்கு 3 வயசு ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சம்மர் டைமாக இருக்கிறதுனால நான் டைரெக்டாக சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு சளி பிடிக்கும் டவுட் இருந்தால், நீங்கள் இதை ரெண்டையும் ஸ்டீமரில் இல்லை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 minutes ஸ்டீம் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இது கூட 1 teaspoon ஹனி சேர்த்துக்கிறேன். பிலோ 1 year பேபிஸ்க்கு ஹனி சேர்க்காமல் கொடுங்க. இன்னும் என்னென்ன ஃபுட் பிலோ 1 year பேபிஸ்க்கு கொடுக்கக்கூடாதுன்னு நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. காய்ச்சி ஆறுன தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபைன் பியூரியாக அரைச்சிக்கோங்க. 1 year கம்ப்ளீட் ஆன பேபிஸ்க்கு காய்ச்சி ஆறுன பால் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பியூரியாக இருக்கணும். பொதுவாகவே குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்க நம்ம உடம்பில் கழிவுகள் வெளியேறாமல் இருந்தால் அதுவே பல நோய் வர்றதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ பப்பாளி கொடுக்கறதால குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வராது. ஸோ பப்பாளி, வாழைப்பழம் இது ரெண்டும் குழந்தைங்களுக்கு ரெகுலராக கொடுக்கறதுனால அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வராது. அப்படி இருந்தாலும் அது சரி செஞ்சிடும். இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் இது கூட தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காய்ச்சி ஆறுன பால் கூட சேர்த்துக்கலாம். இந்த பியூரியை உங்கள் குழந்தைக்கு ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது மார்னிங் டைமில் கொஞ்சமாக கொடுங்க. இந்த ஃபுட்டெல்லாம் உங்கள் குழந்தைக்கு அலர்ஜி எதுவும் இல்லைன்னா ரெகுலராக கொடுக்கலாம். ஈவினிங் கொடுக்குற மாதிரி இருந்தால் before 4 கொடுத்துருங்க. நீங்களும் இதை உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.